இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கேக் ஆர்டர் வந்திருக்கு. நேற்று வந்து நான் ஒரு சின்ன கேக் பண்ணியிருந்தேன், வெண்ணிலா கேக். அந்த கேக் பார்த்துட்டு அதோட ரெசிபி கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஸோ இன்றைக்கி அதோட ரெசிபி ஆட் பண்ணுறேன். பட் நேற்று பண்ணது சின்ன கேக்கு, இன்றைக்கி பண்ணுறது கொஞ்சம் பெரிய கேக்கு. இது வந்து டபுள் த குவான்டிட்டி எடுத்திருக்கேன். இதில் 2 கப் மைதா, 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, 1-2 தடவை வந்து நான் சலிச்சு எடுத்துட்டேன். இப்போ சைடில் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம முட்டையை அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 8 முட்டை எடுத்திருக்கேன். 1 கிலோ கேக்கு 4 முட்டை எடுப்பேன். இதுக்கு வந்து நான் 8 முட்டை எடுத்திருக்கேன். ஆயில் 1/2 கப்பு, அதுக்கப்புறம் சர்க்கரை 1/2 கப்பு. சுகர் சிரப்பில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்னஸ்ஸு. நான் வந்து வீட்டுக்கு எப்படி செய்யறனோ அதே மாதிரி தான் நான் வந்து கஸ்டமருக்கு செஞ்சு கொடுப்பேன். 1 கப்புக்கு 1 கப்பு சர்க்கரை போட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப இனிக்கும். அதனால் வந்துட்டு 1/2 கப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெனிலா எசன்ஸு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குது. இது வந்து வார்ம் வாட்டர் வச்சுருக்கேன். சொல்லப்போனால் மில்க் போடுற கேக்கு கூட வார்ம் வாட்டர் போட்டால் அந்த கேக் வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மாவு இருக்குது, இப்போ பீட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து பீட் பண்ணும்போதே நான் ஆட் பண்ணிடுவேன். அப்போ தான் அந்த எக்கோட வாசம் வராது. எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்கோட கலர் நல்லா மாறி நல்லா ஃபோமியாக வரணும். அதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் பார்த்திங்கன்னா ஒரேடியாக நீங்கள் 1/2 கப்பையும் சேர்த்திடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 பேட்சாக சேர்த்துங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு பீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி 3 பேட்சாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் சர்க்கரையும். சர்க்கரை பார்த்திங்கன்னா 1/2 கப்புக்கிட்ட எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன சின்ன இன்டர்வலில் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் வரணும், அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் சுகர் தான் எடுத்திருக்கேன். பட் நல்லா ஃபைன் கிறிஸ்டல்ஸாக இருந்தது, ரொம்ப பெருசு பெருசாக இல்லாமல். அதனால் நான் வந்து அரைச்சி சேர்த்துல பவுடர் பண்ணி, நீங்கள் வேணும்னா கொஞ்சம் பெரிய பீசஸாக இருந்ததுன்னா, பெரிய கிறிஸ்டல்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கலரே நல்ல மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரே டைமாக ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பீட்டரே யூஸ் பண்ணுறேங்க, ஏன்னா கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. அதனால் எனக்கு பீட்டரே வந்து சரியாக இருக்குது. நான் வந்து லோ ஃப்ளேம், அதாவது லோவில் வச்சு நான் பண்ணுவேன். லோ ஃப்ளேம்னு சொல்கிறேன் பாருங்கள், லோவில் வச்சு நான் பண்ணுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லூக் வார்ம் வாட்டர் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே டைமில் பண்ணாதீங்க. அதேமாதிரி இப்போ நீங்கள் புதுசாக இப்போ தான் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம எக்கு, அதுக்கப்புறம் சுகர், ஆயில் பீட் பண்ணதுக்கப்புறமா பீட்டர் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து விஸ்கி யூஸ் பண்ணி அப்படியே ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு முன்னாடி நிறைய ரெசிபீஸில் நான் அந்த மாதிரி தான் பண்ணி காமிச்சிருப்பேன். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஆல் பர்பஸ் ஃப்ளாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு மில்க், இது மூணையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து மில்க்கை விட நான் வாட்டர், லுக் வார்ம் வாட்டர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து கேக் டின்ல ஆட் பண்ண போகிறேன். நான் அவனை ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ஏன்னா 7 இன்ச் கேக் டின் தான் எடுத்திருக்கேன். சைட்லேயும் வந்துட்டு நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து உள்ளே போர் பண்ணிடலாம். போர் பண்ணிட்டு பேக் பண்ணிடலாம். இப்போ கப் கேக்கும் பேட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அவனில் வச்சிடலாம். ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி 2 ராட்ல நான் ப்ரீஹீட் பண்ணேன். இப்போ பாட்டம் ராட் மட்டும் ஆன் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி டைமிங் வந்து 1 அதாவது கப் கேக் வந்து சீக்கிரம் பேக் ஆயிரும். நான் வந்து 15 மினிட்ஸ் கப் கேக்கு போதும். ஆனால் நான் 30 மினிட்ஸ் செட் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து கப் கேக் எடுத்துருவேன். அதுக்கப்புறமா இது வந்து 180 டிகிரி. ஸோ இப்போ இது பேக் ஆகி முடியட்டும், நம்ம வந்துட்டு அடுத்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும்போது காமிக்கிறேன். நம்மளோட கப் கேக்ஸ்லாம் சூப்பராக ரைஸ் ஆகி வந்துட்டுருக்கு. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ஃபெயிலே ஆகாது, அந்த மாதிரி ஒரு ரெசிபி. ரொம்ப காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுற ஒரு ரெசிபியும் கூட இது தான். எல்லோரும் மில்க் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, நான் கொஞ்சம் வார்ம் வாட்டரும் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது என்னோடய சீக்ரெட்னு கூட சொல்லலாம். பட் இட்ஸ் ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருந்ததுன்னு சொன்னிங்கன்னா அதுவே எனக்கு ஹாப்பி. இப்போ பார்த்திங்கன்னா சாக்லேட் கொஞ்சம் மெல்ட் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா சாக்லேட் பால்ஸ் இருக்கு. நான் வந்து மில்க் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சிலருக்கு டார்க் காம்பவுண்ட் பிடிக்காது. பட் டார்க் காம்பவுண்ட் வந்து நல்லா பிளாக்காக பார்க்குறக்கு அழகாக இருக்கும். பட் ஸ்டில் ஒரு சிலருக்கு பிடிக்காது, நம்ம மில்க் காம்பவுண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மில்க் காம்பவுண்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருந்தது சாக்லேட்டு. ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து மைக்ரோவேவில் வைக்க போகிறேன். இந்த சைடு கேக் ரெடி ஆகிட்டுருக்கு. ஆஹா,
நல்லா உப்பி வெளியில வந்துருமாட்டு இருக்கு லைனரை விட்டு மேலே ஃப்ராஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோதான் 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான் மெல்ட் ஆயிடுச்சு. இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்ததுனால 30 செகண்ட்ஸே போதும், இல்லைன்னா 1 மினிட் தேவைப்படும். இப்போ இதை நல்லா வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பர் ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ இதை வந்து நீங்கள் சாக்லேட் ட்ரிப்பிங்காகவும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் சாக்லேட் பால்ஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் சாக்லேட் பால்ஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க, கப் கேக்ஸ் வந்து பேக் ஆகிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், கப் கேக்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ சாக்லேட்டை மோல்டில் போட்டுக்கலாம். நான் வந்து டார்க் காம்பவுண்டில் தான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன், இன்றைக்கி தான் மில்க் காம்பவுண்டில் பண்ணுறேன். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா சைட்ஸும் வந்துட்டு பண்ணி விட்டுருங்க. எனக்கு ஒரு 3 பால் போதும், அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ இதை போய் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கோட்டிங், இதுக்கப்புறம் இன்னொரு லேயர் நம்ம போடணும். அவ்வளோதாங்க, ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டேன், இது பாருங்கள் நல்லா கோட் ஆகிடுச்சு. இது மேலே இன்னொரு லேயர் வந்து நான் போடுறேன், அப்போ தான் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும், நல்லா பர்ஃபெக்ட் ரவுண்டாக. இல்லைன்னா நம்ம எடுக்கும்போது தின்னாக இருந்ததுன்னா உடஞ்சிரும், அதுக்காக தான் இந்த சைட்ஸில் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு எல்லா பக்கம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உள்ளே கொஞ்சம் சாக்லேட் இருந்தால் கூட ஓகே, நான் எக்ஸ்ட்ராவாக தான் சென்டரில் சாக்லேட் போட்டிருக்கேன், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதனால். ஓகே, இதையும் நான் செட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுக்கும்போது காமிக்கிறேன். இப்போ நம்ம கேக்கை வந்து செக் பண்ணிடலாம். நைஸ் ப்ரௌன் கலரில் வரமாட்டேருந்து. நான் பார்த்தீங்கன்னா கைக்கு க்ளவுஸ் வச்சுருக்கேன், சிலிக்கான் க்ளவுஸு, பட் அதை எடுத்தனாவே என் பையன் பிடிங்கி போயிடுறான். ஸோ அதனால தான் இந்த துணியெல்லாம் வச்சு எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ செக் பண்ணிக்கலாம் பேக் ஆகிடுச்சான்னு. ஓகே, நைஸ்லி டன், நல்லா வந்துருச்சுங்க. இப்போ அதை வெளியில் எடுத்துடலாம். இது நல்ல வெயிட்டாக இருக்குது. ஓ மை காட், ஓ மை காட். அவ்வளோதாங்க, வெளியில் எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம ஃப்ராஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, விப் பண்ணுறதுக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். என்னோடய விப்பிங் க்ரீம், கப் கேக்கு, கேக்கு, ஃப்ராஸ்டிங்க்கு தேவையான டர்ன் டேபிள், அதுக்கப்புறம் என்னோடய ஸ்க்ரேப்பு, ஸ்பேச்சுலா, நைஃபு, சுகர் சிரப்பு போர்டு, கேக் போர்டு, அதுக்கப்புறம் நாசல்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ண போகிறோம். இது வந்து கேக் வந்து நல்லாவே ஹைட்டாக இருக்குது, ஸோ 3 டிவைட் பண்ண போகிறேன். ஸோ 6 பீசஸ் நமக்கு வரும், அதை வந்து நம்ம ஃப்ராஸ்ட் பண்ணிடலாம். கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணிட்டேன், கொஞ்சம் கூட ஒரு ஏர் பபிள்ஸோ இல்லை ஏர் பேக்கெட்ஸோ எதுவுமே வரல, அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். பர்ஃபெக்ட் ஸ்பான்ஜாக வந்திருக்கு. ஸோ இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட ரெசிபி கேட்பீங்க, பர்ஃபெக்ட் ரெசிபி சொல்லுங்கக்கா சொல்லுங்கன்னு. ஸோ இது வந்து என்னோடய ஒன் ஆஃப் த கோ டு ரெசிபின்னு சொல்லலாம், நான் அடிக்கடி செய்கிற ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரெண்டு கேக்குமே இப்படி வந்துருக்கு பாருங்கள். இப்போ இதை ஃப்ராஸ்ட் பண்ணிடலாம். எனக்கு பார்த்திங்கன்னா நான் மொபைலில் தான் இந்த வீடியோலாம் எடுத்துகிட்ருக்கேன், மெமரி பத்தலை, அதனால் நான் வந்து டெக்கரேட் பண்ணுற வீடியோ மட்டும் நான் ஃபோனில் எடுக்காமல் நான் வந்து கேமராவில் எடுத்து அதை செப்பரேட்டாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஆரம்பிச்சிடலாம். கேக்கை வந்துட்டு இருசாமி ஒரே நிமிஷம், அம்மா மறந்துடுவேன். என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி ஒரு நிமிஷம் இரு. இப்போ பார்த்தீங்கன்னா கேக் வந்து நான் க்ரம் கோட் பண்ணிட்டு ஃப்ரீசரில் ஒரு 2 நிமிஷம் இருக்குன்னு வச்சிட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சாவே போதும், ஃப்ரிட்ஜில் ஒரு 5-10 மினிட்ஸ் வைக்கணும். நான் ஃப்ரீசரில் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் இது ஃப்ராஸ்ட் பண்ணுற அளவுக்கு மட்டும் தான் வச்சுருக்கேன்.
ஜஸ்ட் வந்து இதை ஆல்ரெடி விப் பண்ணி வச்சிருந்த க்ரீமில் கலர் போட்டு இதை ஃப்ராஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்குள்ளே ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி க்ரஷ் கொடுத்துட்டேன். ஸோ சிம்பிளான ஒரு கப் கேக் தான். அவங்க 10 கேட்டிருந்தாங்க, நான் 12 செஞ்சுருக்கேன். அழகாக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். மேலே ஏதாவது ஸ்ப்ரிங்கிள்ஸ் மட்டும் போடலாம், கலர் ஸ்ப்ரிங்கிள். இது பார்த்திங்கன்னா நமக்கு 3 மணி நேரம் தான் நமக்கு டைமே கொடுத்தாங்க. 5 மணிக்கு ஆர்டர் கொடுத்தாங்க, 8 மணிக்கு வேணும்னு கேட்டாங்க. இப்போயே 7:30 ஆயிடுச்சு. இன்னொரு 30 மினிட்ஸில் நான் வந்து அதை விப் பண்ணி நான் வந்து செட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ நம்ம அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். லேட் ஆச்சு. இங்கே ஒருத்தர் வந்து விப்பிங் க்ரீம் திருடி சாப்பிட்டுட்ருக்கான். என்ன பண்ணுறீங்க? என்ன சாப்பிட்றீங்க? சாப்பிட வேண்டாம், நான் உங்களுக்கு தனியாக ஒரு கேக் வச்சு தர்றேன். ஓகேவா? அவ்வளோதாங்க, கேக் செஞ்சு முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் தான். கேமரா விட்டுரு சாமி. ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் தான். நான் வந்து அதை கேமராவில் ஷூட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். இந்த கேமராவை காப்பாற்றி வைக்கிறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்குது இவங்ககிட்டருந்து. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கேண்டிலே ஹாப்பி பர்த்டே டாப்பு, அதுக்கப்புறம் நைஃபு. என்ன சாமி? ஓகேங்க, இதுக்கு மேலே அந்த கேமராவே காப்பாற்றணும், அந்த கேக்கையும் காப்பாற்றணும். அதனால் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஓகே கைஸ், உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல், என்னம்மா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் சில் தென் பபாய், டேக் கேர். ஆரியன் ப்ளீஸ்ப்பா கொடுப்பா, இந்த அண்ணா வந்துடுவாங்க கொடுப்பா. தேங்க்யூ. நைஃபும் எடுத்து கொடுப்பா. சரி, இன்னைக்கு அவங்களுக்கு வேண்டாம், இவனே கட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், பை பை.